நண்பன் சூர்யா பழிகடாக்கப்பட்டுகிட்டு இருக்காரு. அந்தோணிசாமிங்கிற ஒரு மாற்று சமூகத்தவனை எப்படி உங்களால் ஒரு வன்னியன் குரு என்கிற குருமூர்த்தின்னு திட்டமிட்டு உங்களால் சொல்ல முடிஞ்சது? நாங்கள் ப்ரொஜெக்ஷன் பார்க்கும்போது கூட தெரியல, எங்கள்கிட்ட யாரும் சுட்டி காட்டலை அப்படின்னு சொல்கிறதுக்கு படைப்பாளியாக இருக்கிற நீங்கள் எப்படி மீண்டும் உங்கள் மனசாட்சியை புதைச்சிட்டு பேசுகிறீங்க? ஞானவேல் அவர்கள், நீங்கள் எங்கே பதுங்கியிருக்கீங்க? யார் பின்னாடி இருக்கீங்க? நீங்கள் எங்கே தினந்தனம் உங்கள் சந்திப்பு நடக்குது? நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் இறங்கி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்னென்னலாம் திட்டமிடுறீங்க? உங்கள் பின்னாடி நிற்கிறது யார்? திராவிடம் சுமந்த கூட்டம் உங்களை தூண்டிவிட்டுக்கிட்டே இருக்கு. அம்பேத்கரின் பேரை கெடுக்கிற ஒரு கூட்டம் பின்னாடி நிற்குது. வன்னியர்களும் பட்டியல் சமூகத்தவர்களும் அடிச்சுக்கிட்டு இந்த மண்ணில் ஒரு பெரும் கலவரம் வந்ததுக்கு பிறகுதான் இதை நீங்கள் முடிவு கொண்டு வரணும்னு திட்டம் போட்டதெல்லாம் எங்களுக்கு தெரியாதது இல்லை. அதாவது சூர்யா அவர்களுக்கு இதில் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன் சூர்யா முதல்ல அறிக்கை விட்டார்? இந்த வழக்குக்காக நின்ன கம்யூனிஸ்ட் கே பாலகிருஷ்ணனை வன்னியரா அப்படின்னு எல்லாரும் கேட்டா, ஐயோ அவர் கம்யூனிஸ்ட்னு சொல்லுங்க, என்னங்கடா உங்களுடைய அறம்? அதிரடியாக எப்பொழுதெல்லாம் கிருபாகரன் தீர்ப்பு தருகிறாரோ அப்பொழுதெல்லாம் கட்டுரை எழுதுவார் ஐயா சந்துரு அவர்கள். இன்னைக்கு கண்மணி குணசேகரன் அந்த 50,000 தூக்கி போட்டான். உங்களுக்கு பணம் தானே, நீங்கள் 150-200 கோடி ரூபா சம்பாரிச்சிருப்பீங்க. பணம் யாருடைய பிணங்களில் ஒரு படைப்பு திரையிடப்பட்டால் முடிஞ்ச உடனே வழக்கமான ஒரு சடங்கு இருக்கும். யாராவது வந்து அறிமுகப்படுத்துவாங்க, கூப்பிடுவாங்க, பேசுவாங்க. அந்த சடங்குகள் எதுவும் இங்கே இல்லை. அதுக்கு காரணம், 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட எங்கள் இனத்தை, எங்கள் மக்களை அழித்து அழித்து சிதைத்து சிதைத்து கொன்று கொன்று புதைத்து புதைத்து நாங்கள் சடங்கு செய்பவர்களாகவே இருப்பதனால் இந்த படைப்பிற்கு வழக்கமான சடங்கு இல்லை. ஜெய் பீம், அந்த சொல்லை நான் மதிக்கிறேன். ஒரு தனி சமூகத்தின் தலைவன் அல்ல ஐயா அண்ணல் அம்பேத்கர், மானுடத்தின் தலைவன், என்னுடைய கதாநாயகன். எனக்கும் அந்த சொல்லுக்கும் எந்த பகையும் இல்லை. ஆனால் அந்த சொல்லை வைத்துக்கொண்டு ஒரு நேர்மையற்ற கூட்டம் ஒரு பெரும் கழகத்தை, எப்படியெல்லாம் இந்த மண்ணை நான் நேசித்தேனோ, என் வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும், 84 வயது வரைக்கும் என் தந்தை இந்த இனத்தின் விடியலுக்காக விடுதலைக்காக போராடி மடிந்த தமிழ் தேசிய போராளி வடமலை தோழர் தமிழரசனோடையும் புலவர் கலிய பெருமாளோடையும் சமரசம் இல்லாமல் இந்த மண்ணில் போராடினவர். அதிகார வர்க்கம் துரத்த துரத்த தலைமுறை வாழ்க்கை நடத்தி சில நேரத்தில் என் குடும்பமும் நான் உட்பட என் தாய் உட்பட சிதைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு அடித்து சின்னாபின்னமாக்கப்பட்டு அதிலிருந்து எழுந்து வந்துதான் அடிபடுகிற இந்த இனம் ஒருபோதும் இனி அது அடிபடக்கூடாது, வீழக்கூடாது. எவன் வீழ்த்த வந்தாலும், எவனாக இருந்தாலும் எதிர்த்து நிற்கணும்னு நான் கத்திப்பறாவில் இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச அத்தனை இடங்கள்லையும் நான் நின்றுக்கிட்டிருக்கேன். அப்போ என்ன இங்கே நடந்திருக்கு? இப்போ என் மீது என்ன பார்வை? அனிதா வீட்டில் போராடும் போது என் சாதியை எவனும் சொல்லலை, ஆனால் எவனுக்கும் தெரியாமல் இல்லைங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கத்திப்பறாவில் நிற்கும்போது என்னை அறுவை சிகிச்சை செய்து இவன் யார், இவன் என்ன பின்னணி, இவன் என்ன சாதியிலிருந்து வந்தவன் தெரியாமல் எவனும் இப்பொழுது என் மேலே கரை பூசலை. என்னுடைய ஒவ்வொரு போராட்டத்திலையும் நான் யாருன்னு தெரிஞ்சே இன்னைக்கு கரை பூசுகிற கூட்டம் இன்னைக்கு சொல்லுது 10.5%. நான் ஒரு அறிக்கை விட்ட உடனே எல்லாத்துக்கும் நின்ன தேவர் கல்லூரியை படை நடத்தி உள்ளே பூந்து அந்த கல்லூரியை கைப்பற்றி இன்னைக்கு அந்த கல்லூரி அந்த சமூகத்துக்கு வந்திருக்கு. 25 ஆண்டு காலமாக மலையாள அம்மா, ஒரு ரமாதேவின்னு ஒரு அம்மா பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தது. அட்டுழியம் அக்கிரமம், 100,000,000,000 கோடி கொள்ளையடிச்சு கேரளாவில் போய் மருத்துவமனை கட்டிச்சு. இங்கிருந்து நாங்கள் போகிறோம். ஏன்? என் தமிழ் குடி அந்த தேவர் குடி. அங்கே வாழ்கிற பிள்ளைகள்லாம் எங்கள் தேவேந்திர குடி பிள்ளைகள், படிக்கிற
கல்விக்கூடம் அது. அங்கே எங்களுடைய உயிரான குடிகள் நாடார் கோணார் அத்தனையும் அங்கே எங்கள் வீட்டு பிள்ளைகள் படிக்குது. ஒரு கல்விக்கூடத்தை கைப்பற்றி வச்சிருக்கிறதையே நாங்கள் யுத்தம் நடத்தி விடுவிச்சிருக்கோம். அன்னைக்கெல்லாம் நான் யாருன்னு தெரியலையா? இன்னைக்கு ஏன் இந்த படைப்பை கொண்டுட்டு வரணும்? இன்னைக்கு ஏன் ஜெய்பிங்கிற படத்தில் நான் தான் சொல்லுறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க, என் படைப்பின் மீது சத்தியமாக இதில் நான் எந்த மாற்றமும் பண்ணலை. 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி எடுத்து போட்டு வச்சுருந்தனோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே உங்கள் முன்னாடி காட்டியிருக்கேன். நான் என்ன சமூகம்னு உங்களுக்கு தெரியும், நான் இந்த சமூகத்தில் இருந்தவன், இது என்ன தொலைக்காட்சியில் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த சமூகத்தில் இருக்கிற பிஞ்சு பிள்ளைகளை கொத்தி செதறி செதைச்ச அந்த நிலையில் கூட உணர்ச்சி வசப்பட்டு தேவாரம் அவர்கள் என்ன சாதின்னு நான் சொல்லலை, என்ன மதம்னு சொல்லலை, என் வீட்டு பிள்ளைகளை அந்த கர்நாடக காட்டுமிராண்டிகள் மாதேஸ்வரம் அந்த மலை பக்கத்தில் இருந்த அந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற அந்த முகாமில் கூட்டம் கூட்டமாக வச்சு செதைச்ச நிலையில் கூட ஒரே ஒரு இடத்துல கூட கர்நாடக மக்களையோ கர்நாடக அந்த அதிகார வர்க்கத்தையோ நான் அசிங்கப்படுத்தலை. ஏன்? நான் தமிழன், நான் அறமானவன், இந்த மண்ணையும் இனத்தையும் காக்க போர் செய்து நெருப்பாக நின்ற ஒரு சமூகத்திலிருந்து இந்த மண்ணையும் இனத்தையும் காக்க வந்தவன். அதனால தான் நான் யாரையும் கொச்சப்படுத்தல. ஒருவனுக்கு அறிவுரை சொல்வது கூட தகுதி இருக்கணும், ஆனால் அத்துமீறும் போதோ அது அதிகாரமோ அதிகாரமற்ற நிலையிலையோ நீங்கள் அத்துமீறி கலவரம் செய்யும்போது எவனாக இருந்தாலும் அவனை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு தகுதி வேண்டும். அந்த தகுதியோட, ஒரு தமிழங்கிற ஒரு தகுதியோட, இந்த மண்ணுக்காக எந்த சூழ்நிலையிலும் உயிரை விடணுங்கிற அந்த ஒற்றை தகுதியோட தான் ஜெய்பீம் படத்திற்கு நான் எதிர்ப்பு தெரிவித்தேன். ஏன் எத்தனையோ பேரை செதைச்ச அந்த காவல்துறை அதிகாரி கூட என்னால் சொல்ல முடியலையே, நீங்கள் அந்தோனிசாமிங்கிற ஒரு மாற்று சமூகத்தவனை எப்படி உங்களால் ஒரு வன்னியன் குரு என்கிற குருமூர்த்தின்னு திட்டமிட்டு உங்களால் சொல்ல முடிஞ்சது? ஞானவேல் அவர்களுக்கும் எனது நண்பன் சூர்யா அவர்களுக்கும் நான் கேட்குறேன், கூடவே ஐயா சந்துரு அவர்களுக்கும், அவராவது நீதியரசர், இவங்க ரெண்டு பேரும் படைப்பாளிகள். சூர்யா கூட நான் ஒரு படம் வேலை செஞ்சுருக்கேன், எனக்கு நெருக்கமான நண்பன். ஞானவேல் இயக்குனர், நானும் ஒரு இயக்குனர். நான் கேட்குறேன், நீதியரசர் சந்துரு ஐயா அவர்களுடைய பின்புலத்தில் நாங்கள் எல்லோரும் மதிக்கிற கார்ல் மார்க்ஸ் அவர்கள் படத்தையும் அம்பேத்கர் அவர்களுடைய படத்தையும் நீங்கள் வைத்ததுங்கிறது மிக சரியானது. உங்களுக்கு தெரியாமல் ஏன் அதற்கு பின்னால் அக்னி சட்டி வைக்கப்படலை? உங்களுக்கு தெரியாமல் தான் நடந்தது, ஏன் நீங்கள் வைக்கலை? அப்போ அக்னி சட்டி வச்சுட்டு இப்பொழுது கூட இன்னைக்கு கொடுத்த அறிக்கையில் கூட எங்களுக்கு தெரியாமல் நடந்துருச்சு, நாங்கள் ப்ரொஜெக்ஷன் பார்க்கும்போது கூட தெரியல, எங்கள்கிட்ட யாரும் சுட்டி காட்டலை அப்படின்னு சொல்கிறதுக்கு படைப்பாளியாக இருக்கிற நீங்கள் எப்படி மீண்டும் உங்கள் மனசாட்சியை புதைச்சிட்டு பேசுகிறீங்க? நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளரும் கூட, பத்திரிக்கையாளன் என்பவன் இறைவனுக்கு சமமானவன், சொல்லப்போனால் நீதிபதிக்கு சமமானவன், ஆனால் உங்களால் எப்படி இப்படி சொல்ல முடியுது? ஒரு இயக்குனராக நான் கேட்குறேன், உங்களுக்கு தெரியாத வைக்கப்பட்டதுன்னு இவ்வளவு பெரிய கொந்தளிப்புக்கு பிறகும் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது எப்படி? அது கூடவே சொல்கிறீங்க, நீங்கள் இன்றைய அறிக்கையில் சொல்கிறீங்க நண்பன் சூர்யா பலிகடாக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு. சூர்யா, நான் நிறைய சில வார்த்தைகள் எனக்கு வந்து விழுது, எல்லா வார்த்தைகளையும் போட்டு உடைக்க நான் விரும்பவில்லை. காரணம், என் தமிழ் குடிகள், நான் நேசிக்கிற உயிரான இந்த தமிழ் குடிகள் இந்த மண்ணில் அமைதியாக வாழணும். என் மண்ணுக்கும் இனத்திற்கும் சம்பந்தமில்லாத கூட்டம் இந்த மண்ணை அபகரிக்கிறதோடு மட்டுமில்லை, இந்த வளத்தை கொள்ளையடிக்கிறதோடு மட்டுமில்லை, நீண்ட நெடுங்காலமாக எங்களுடைய உரிமையை, எங்களுடைய அதிகாரத்தை, எங்களுடைய ஆட்சியை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு.
அதுக்கு எந்த சூழ்நிலையிலையும் சின்ன கீறல் கூட வந்துடாமல் இருக்கிறதுக்காகத்தான் திட்டமிட்டு இந்த 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 கூத்தை இந்த நாடகத்தை இந்த சதிகளை இதெல்லாம் திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஞானவேல் அவர்கள், நீங்கள் எங்கே பதுங்கியிருக்கீங்க? யார் பின்னாடி இருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். எங்களுக்கு தெரியும், எங்கள் மக்களுக்கு தெரியாது, ஊடகத்திற்கு ஒருபோதும் தெரியாமல் போகாது. நீங்கள் எங்கே தினந்தனோ உங்கள் சந்திப்பு நடக்குது, நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் இறங்கி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்னென்னலாம் திட்டமிடுறீங்க. எங்கள் மண்ணில் வன்னியர்களும் பட்டியல் சமூகத்தவர்களும் அடிச்சுக்கிட்டு இந்த மண்ணில் ஒரு பெரும் கலவரம் வந்ததுக்கு பிறகுதான் இதை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வரணும்னு திட்டம் போட்டதெல்லாம் எங்களுக்கு தெரியாதது இல்லை. தெரிஞ்சிருந்தால் மீண்டும் உங்களுடைய அறிக்கையில் நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க. அதாவது சூர்யா அவர்களுக்கு இதில் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன் சூர்யா முதல்ல அறிக்கை விட்டார்? ஒரு இயக்குனர் தானே அறிக்கை விட்டுருக்கணும். எதுக்கு சூர்யா அவர்கள் அறிக்கை விட்டார்? இப்போ சொல்கிறீங்க அவரை பொறுப்பேற்க செய்வது துரதிருஷ்டவசமானது. அவரை யார் பொறுப்பேற்க சொன்னது? யார் சொன்னது? யார் எழுதி கொடுத்தது அந்த அறிக்கையை? நாங்கள் சொன்னோமா? சரி, சூர்யா அவர்களுக்கு நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லது, உங்கள் பக்கத்திலே இருக்கீங்க. நான் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் படைப்பு செஞ்சவன். நீங்கள் பாதிக்கப்பட்ட ராசாக்கண்ணு மனைவியை கூட பார்க்காம டைட்டில் வாங்கிறதுக்காக ஒரு இயக்குனரை சந்திக்க முடியுது. ஆனால் அந்த வரலாற்றை பதிவு பண்ணும்போது ராசாக்கண்ணுடைய மனைவியை உங்களால் சந்திக்க முடியல. இதுக்காக மணக்கொள்ளை விருத்தாச்சலம் போய் கண்மணி குணசேகரன்கிட்ட எழுதி வாங்க முடியுது. எழுதி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எலிவேட்டை ஜெய்பீமாக மாறுது. அந்த கண்மணி குணசேகரனை கா குணசேகரன் ஒரு கொடூரமான அந்த ஊர் தலைவனாக உங்களால் சித்தரிக்க முடியுது. ஒரு போர்டு போட்டேன். எப்படியா இதெல்லாம் உங்களுக்கு அறம்? எப்படி அறம்? நான் பிறந்த சமூகத்தில் எத்தனையோ கொலைகள் விழுந்து கூட யாரையும் புண்படுத்த விரும்பாத நான் கேட்குறேன். நான் கேட்குறேன் இந்த தமிழ் குடிகளுக்கான ஒற்றுமையோட ஒற்றுமைக்காக கேட்குறேன். ஏற்கனவே நின்றுட்டு கேட்குறேன், திரும்பவும் நிற்க போகிறவனாக கேட்குறேன். இன்னைக்கு பேசுகிறேன், நாளன்னைக்கு தில்லை நடராஜர் கோயிலில் தமிழர்களை தொடர்ந்து அவமதிக்கிற அந்த தீட்சிதர்களை கண்டித்து அந்த கோயிலுக்குள்ளே நுழைய போகிறோம். 2 வருஷமாக சிற்றம்பல மேடையில் ஏற்றில் தமிழனை ஆறுமுகசாமி அடித்து துரத்தின கூட்டம் தேவாரம் திருவாசகம் பாடக்கூடாதுன்னு. எல்லாத்துக்கும் மேலே எம் தமிழன், என் பெருமிதத்தோடு சொல்கிறேன், எம் தமிழன் பறையர் குலத்தை சேர்ந்த எங்கள் நந்தனார் நடந்து வந்த பாதையை தீண்டாமை சுவர் எழுப்பி அந்த கூட்டம் மூடி இருக்குது. போய் அங்கே நின்று சொல்ல போகிறேன், இந்த பாதையை நீங்களே எடுத்து விட போகிறீங்களா அல்லது நாங்கள் உடைத்து எங்கள் தமிழன் நடந்து வந்த பாதையை நாங்கள் திறக்க போகிறோமா? நாளன்னைக்கு சொல்லுங்க. இப்போ இந்த மண்ணை கூறு போட நினைக்கிற கூட்டமே எங்களை அழித்து அழித்து எங்களை நடுத்தருவில் நின்று நிற்க வச்ச சூழ்ச்சிக்கார கும்பல்களே சொல்லுங்கள், நாங்கள் என்ன கேட்குறோம்? அக்கு நீங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க ஏதோ டிஸ்கவுண்ட் மாதிரி அக்னி சட்டியை தூக்கியாச்சே, அப்புறம் என்ன உங்களுக்கு? குரு என்கிற குருமூர்த்தியை ஏன் தூக்கலை? ஒரு படத்தில் ஒரு படத்தை தூக்கிறதுங்கிறது கஷ்டமானது, இயக்குனராக சொல்கிறேன். ஒரு வார்த்தையை தூக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரணமானது. ஞானவேல் அவர்களே, சூர்யா அவர்களே, ஏன் உங்களால் செய்ய முடியல? நீங்கள் அது மட்டும் செஞ்சீங்களா? அந்த ஊரே வெறி கொண்டு நின்றுதுன்னு சொல்கிறீங்க. இந்த வழக்குக்காக நின்ன கம்யூனிஸ்ட் கே பாலகிருஷ்ணனை வன்னியரா அப்படின்னு எல்லாரும் கேட்டா, ஐயோ அவர் கம்யூனிஸ்ட்னு சொல்லுங்க. என்னங்கடா உங்களுடைய அறம்? கோவிந்தன் 13 ஆண்டுகளாக கல்யாணம் பண்ணிக்காம இந்த வழக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் திருமணம் பண்ணிக்குவேன்னு சொன்னானே, அவன் ஒரு வன்னியர்னா? ஆ, அவரை கம்யூனிஸ்ட்னு சொல்லுங்க. என்னது ஊரே வெறி பிடிச்சி நிற்குதுன்னு சொல்றீங்க? சூர்யா அவர்கள் கோர்ட்ல ஒரு இடத்துல போயிட்டு சொல்றாரு, அந்த ஒன்று அதாவது குருமூர்த்தி இவ்வளவு பெரிய கொலையை செஞ்சுட்டு நிற்கிறான்னா சாதிய பின்புலத்தில் தான். என்னங்க ஐயா, எதற்காக நான் திரும்ப திரும்ப பேசணும்? என்னையும் இங்கே கொண்டு வந்து நிற்க வச்சு பேச வச்சுட்டிங்கல்ல. ஏன் அன்னைக்கு சொன்னேன், 5ஆம் தேதி முதல் அறிக்கை, என்னுடைய சகோதரர் ஜெயபாஸ்கரன் அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாரு, இரவு படிக்கிறேன், நான் படம் பார்க்கல, பார்க்குறேன், பதறி போகிறேன்.
நான் சொல்கிறேன், பட்டியல் சமூகத்துக்கும் வன்னியர் சமூகத்துக்கும் கலவரத்தை மூட்ட திட்டமிட்டுடுச்சு காலங்காலமாக இந்த இந்த திருட்டு கூட்டம். இந்த கூட்டம் முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னு முடிவு பண்ணி நான் எழுதுகிறேன், ரொம்ப தன்மையாக எழுதுகிறேன். எல்லாத்துலேயும் வருது, ஒரு இணையங்களில் எல்லாத்துலேயுமே வருது. ஆனால் பதில் இல்லை. இதில் அரசியலாக பாமக ஐயா ராமதாஸ் ஐயா அவர்களோ அல்லது சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோ விட்ட அறிக்கைக்கோ நான் ஆதரவோ எதிர்ப்போ தெரிவித்து நான் பேச விரும்பலை. ஏன்னா அதை பேசினா அது வேற. ஆனால் என்கிட்ட பேசப்பட்டவர்கள், ஏன்னா அது 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 வேற எங்கேயாவது போகும் எனக்கு தெரியும், என்கிட்ட பேசினவங்க நான் 5ஆம் தேதி அறிக்கை விட்டேன். ஏன் 12 நாள் கழித்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிக்கை விடணும்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் 5ஆம் தேதி அறிக்கை விட்டேன்ல, அதுக்கு முன்னாடி ஐயா ஜெயபாஸ்கரன் அவர்கள் அறிக்கை விட்டாங்கல்ல, இது பிரச்சனை ஆக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இன்னொரு சமூகம், ஒரு சமூகம் நாங்கள் உயிராக நேசிக்கிற பட்டியல் சமூகம் பிரச்சனை அப்படி கையில் அது தாராளமாக, ஏன்னா ஜெய் பீம்ங்கிற சொல்லுக்கு அவர்கள் உரிமை கொண்டாட நினைக்கிறாங்க. அதை நான் தவறுலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் சிண்டு மூட்டியவர்கள் என்ன செய்றீங்க, என்ன செஞ்சீங்க? அப்ப இந்த பிரச்சனை வரும்போது நீங்க 12 நாள் கழிச்சு உண்ணுமானு கேட்டீங்கல்ல, 12 நாள் வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க? இன்னொரு உண்மையை சொல்றேன், இந்த பிரச்சனையை இதை முடிக்கவே கூடாதுன்னு நினைக்கிற கூட்டம், நீங்க யாராக இருந்தாலும் அறத்தை மீறுபவர்கள் இந்த மண்ணில் மண்டியிட்டே ஆக வேண்டும். மண்டி இடலன்னா நான் சொல்றது இந்த ஞானவேலுக்கும் சூர்யாவுக்கும் மட்டும் சொல்லலை, என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணில் வாழ்கிற எங்கள் தமிழர் குடிகள்லையோ அல்லது எங்கள் மண்ணிலையோ எங்கள் இனத்திலேயோ அத்துமீறி எவன் வந்தாலும் அவன் எவனாக இருந்தாலும் எதிர்த்து நிறுத்து உயிர் விட்டு விடுவேன தவிர ஒரு காலமும் நான் பின்வாங்க மாட்டேன். இந்த விடயம் உட்பட என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? நான் 3 நாட்களுக்கு முன்னாடி சிவகுமார் ஐயா அவர்களுக்கு என்கிட்ட இப்போவும் சொல்கிறேன், எனக்கு அவர் மேலே மரியாதை உண்டு, பாசம் உண்டு. என்னை ஒரு கூட்டத்தில் பார்த்து கூப்பிட்டு வீரசந்தன் ஐயா இறந்தபோது என் தாவாயை தடவி சொன்னார், கௌதமா குடும்பத்தை விட்டு ஓடாதரா, உன் தந்தையை பற்றி கேள்விப்பட்டண்டா, அப்படியே இந்த குடும்பத்தையும் விட்டுறாதரா, குடும்பத்தை படுறா, எங்கள் வீட்டு புள்ள பாவும்டா அப்படின்னு என்கிட்ட சொன்னார். என் மனைவி அவர் எங்கள் வீட்டு புள்ளன்னு தான் சொல்லுவார். அப்படி சொன்னவர் நான் ஒரு குறுஞ்செய்தி அனுப்புகிறேன், ஐயா எல்லை மீறிட்டு போகுது, சிக்கலாகுது, நீங்கள் சொன்னால் நான் நிற்கிறேன், நான் வந்து பேசுறேன், ராமதாஸ் ஐயாவிட்ட நான் பேசுறேன், ஒரு குறுஞ்செய்தி. நீல டிக் அடிக்கப்பட்டது, எந்த பதிலும் இல்லை. 4 நாட்கள் ஆச்சு. என்கிட்ட இயக்குனர் பேரை சொல்லணுமா வேணாமான்னு எனக்கு தெரியல, ஆனாலும் வேண்டாம் இப்போதைக்கு. அந்த கம்பெனிக்கு படம் இயக்குன ஒரு இயக்குனர், சூர்யா ஜோதிகா படம் இயக்குன ஒரு இயக்குனர், என்னுடைய தம்பி, எனக்கு மனசுக்கு நெருக்கமானவர், என்கிட்ட பேசுறாரு. உங்கள் அறிக்கை வந்தப்பையாவது இவங்க ஏதாவது பதில் சொல்லியிருக்கலாம், வருத்தத்தை தெரிவிச்சிருந்தால் எல்லாமே நின்று இருக்கும், அக்னி சட்டி தூக்குனதோடைய பேர் கூட மாற்றலைனாலும் கூட அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், இது இன்னும் அதிகமாகும். இந்த முடிவை யாராலையும் கணிக்க முடியாது. நான் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன், நான் ஏதோ பெருமை கொள்ளவோ அல்லது வேற ஏதோ இந்த சமூகத்தை பெருமைப்படுத்தவோ அல்லது வேற ஏதாவது பயமுறுத்தவோ நான் சொல்லலை. நான் சொன்னேன், அவர்கிட்ட சொன்னேன், நான் இங்கே பாருங்க, எல்லா குடிகளும் தமிழ் குடிகள், உயர்வான குடிகள், எல்லாருமே சமமான குடிகள் தான் என்னை பொறுத்த வரைக்கும், எல்லாத்து மேலேயும் நான் உயிரை வச்சுருக்கேன். ஆனால் இந்த வன்னிய குடிகள், இந்த குடியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது. ஜெயகாந்தன் ஒரு ரயில் பயணத்தில் சொன்னார், அவர் சொன்னதும் அந்த கருத்துக்குள்ளே இருக்குது. அதுக்காக அதை நியாயப்படுத்துறதுக்காக நான் சொல்ல, நான் சொன்னேன், எப்பா எல்லாரும் நெற்களத்தில் நின்று இருப்பான், அவன் தொழிலை செஞ்சுருப்பான், எல்லா தொழிலும் புனிதமான தொழில், ஆனால் இவன் மட்டும்தான் இந்த மண்ணை காக்கிறதுக்கு, இனத்தை காக்கிறதுக்கு அதுக்காக போராடி சாகணும்னா அடித்து பிடிச்சி முன்னாடி வந்து நின்று போர் தொடுத்து செத்து அந்த மண்ணில் விடாத வீரம்னு நினைக்கிறவன் ஒரு போர்க்குடியிலிருந்து வந்தவையா, அந்த மரபு அவனுடைய மரபு. நீ அவனை வந்து அடிக்க போறன்னு தெரிஞ்சாலே தமிழனா இருக்கிறவன் யாரானாலும் அடிப்பான் தான், இவனும் தெரிஞ்சாவே உடமாட்டான். நீ அவன் தப்பே செய்யல, அவன் புனிதமாக நினைக்கிற ஒரு அக்னி குண்டத்தை அசிங்கப்படுத்தி அதன் பிறகு நீங்க வந்து
குருமூர்த்தின்னு வச்சு எந்த கோர்ட்லையா இவ்வளோ பெரிய சந்துரு அவர்கள் எந்த கோர்ட்டில் அந்த கதாபாத்திரத்தை தாங்கி நடிப்பவர்கள். நீங்கள் குருன்னு வெளியே கூப்பிட்டாலும் உள்ளே குருமூர்த்தின்னு சொல்லணும். யார் அவங்களுக்கு வசனம் எழுதி கொடுத்தது? தெரியாமல் தான் இதெல்லாம் நடந்ததா? குருமூர்த்திங்கிற அந்த கொடூரமான அந்த கொலைகாரன் பக்கத்தில் நிற்கிற இன்னொரு கான்ஸ்டபிள் பேர் என்ன தெரியுமா? என்ன பேர் தெரியுமா? கிருபா என்கிற கிருபாகரன். இதெல்லாம் இது வரைக்கும் யாரும் பேசல, நான் பேசுறேன். கிருபாகரன் யார் தெரியுமா? மொத்தமாக மூட நினைத்த கீழடியை தோண்ட வைத்தவர். அவர் கொடுத்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது எப்படிங்க நீங்க புதுசாக இணைக்கிறீங்க? எடுத்து அப்படியே பின்னாடி இருக்கிற ஜூனியர்கள் எல்லாம் பாருங்க, அதிரடியாக எப்பொழுதெல்லாம் கிருபாகரன் தீர்ப்பு தருகிறாரோ அப்பொழுதெல்லாம் கட்டுரை எழுதுவார் ஐயா சந்துரு அவர்கள். ஒரு நீதி அரசர் என்பவர் போதனை செய்யக்கூடாது, அறிவுரை சொல்லக்கூடாது, தீர்ப்பு மட்டும்தான் சொல்லணும்னு கட்டுரை எழுதுவார். இதெல்லாம் எப்போ வருது எனக்கு அப்போவே தெரியும். எப்போ வருது? அப்போ கொடூரமான ஒரு குற்றவாளி ஒருத்தன் குருங்கிற குருமூர்த்தி, அவன் பக்கத்தில் இருக்க அடுத்த குற்றவாளியாக இருக்கிற கிருபா என்கிற கிருபாகரன். சொல்லுங்கள், நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன். கண்மணி குணசேகரன்கிட்ட வசனம் எழுத கொடுத்தீங்க, அதாவது அந்த அந்த மொழி நடை அந்த ஒளி அந்த பகுதியில் கொடுக்கும்போது எலிவேட்டை அப்புறம் ஜெய்பீமா மாறிச்சு. தன் சமூகத்தை இப்படி குரூரமாக காட்டினதுனால இன்னைக்கு கண்மணி குணசேகரன் அந்த 50,000 தூக்கி போட்டான். உங்களுக்கு பணம் தானே, நீங்கள் 150-200 கோடி ரூபா சம்பாரிச்சிருப்பீங்க. பணம் யாருடைய பிணங்களில்? யாருடைய பிணங்களில் பணம் சம்பாரிச்சிங்க? அந்த 50,000 ரூபா தூக்கி போட்டதை நீங்கள் எப்படி பார்க்க போறீங்க? அவன் பெரிய வச்சிங்க கா குணசேகரன். நான் ஏதோ சொல்ல வந்தேன், இங்கே போயிருச்சு. அப்போ நீங்கள் இந்த பணம் சம்பாதிச்சது இருக்குல்ல, இந்த பணத்தை நீங்கள் என்ன விதமான நல்லது வேணாலும் சொல்லுங்கள். இன்னொன்றும் சொல்கிறேன், இந்த நேரத்தில் வெளிப்படையாக நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு படைப்பாளியாக சொல்கிறேன். இந்த படம் ஒரு காவியம், சந்தேகம் இல்லை. இந்த படைப்புக்காக காலில் விழுந்து வணங்க சொன்னாலும் நான் வணங்குவேன் ஒரு படைப்பாளியாக. ஆனால் இதை காட்டித்தான் இந்த படத்தை கொண்டுட்டு போகணும்னு அவசியமே இல்லை. ஆனால் இதை நீங்கள் காட்டணும்னு முடிவெடுத்தது இருக்குல்ல, அது கொடூரமானது. அந்த அந்தோணி சாமியோட கொடூரமானது. அதை விடவும் கொடூரமானது எது தெரியுமா? எல்லா கொந்தளிப்பும் கூட கூட இந்த பிரச்சனை அடங்கவே கூடாது, இந்த மண்ணில் ஒரு கலவரம் அடிக்கணும்னு உங்கள் பக்கத்திலிருந்து உங்களை தூண்டிவிட்டுக்கிட்டே இருக்கிற அந்த சூழலுக்கு பலியாகி மீண்டும் மீண்டும் தவறு செய்கிற அல்லது இந்த மண்ணில் கலவரத்தை ஏற்படுத்துகிற இந்த கடிதங்கள் இருக்குது தெரியுமா? இது அது எல்லாத்த விட கொடூரமானது, வன்முறையானது. நீங்கள் சூர்யா அவர்களுக்கு வருத்தம் தெரிவிச்சுட்டு, சூர்யாவுக்கு எங்கள் என்னால் இப்படி ஆயிடுச்சு, சூர்யா அவர்களுக்கு வருத்தம். அந்த கடிதத்தில் பின்னாடி வருது, இதன் பொருட்டு காயப்பட்டவர்களுக்கும் அல்லது மனது புண்பட்டவர்களுக்கும் என் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யாருக்கு காயப்பட்டது? நீங்கள் அவ்வளோ பெரிய புத்திசாலியா? எங்கள் மண்ணில் வந்து கலவரம் ஏற்படுத்தி இந்த மண்ணில் ஒரு பெரிய பதட்டத்தை உண்டாக்கிட்டு உங்களுக்கெல்லாம் என்ன அவ்வளவு பெரிய திமிர்? யாருக்கிட்ட உங்கள் திமிரை காட்டுறீங்க? எல்லாரும் சொன்னாங்க இங்கே இருக்கிற குடிகள் எல்லாமே எதிர்க்குது, இந்த சமூகத்தை எதிர்க்குது, இந்த சமூகத்தை பிடிக்கல. எப்படியா சொல்ல முடியுது? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஒரு சமூகத்தை ஒரு பெருங்குடியை ஒதுக்கி வச்சுட்டு, ஏன்னா இவன் எழுந்தான்னா இங்கே எவனும் வாழாட்ட முடியாது, இவனை அடைக்கிட்டான்னா அவனுள்ளே அடைக்கிவிட்டான் உள்ளாட்டுக்கு. இதுக்கு மேலே இதானே இதானே உங்கள் சூத்திரம்? இப்போ எல்லா குடிகளும் தேவர் குடி, தேவேந்திர குடி, பட்டியல் சமூகத்து குடி, கோணார் நாடார் குடி, முத்தரையர் குடி, எல்லாரும் எனக்கு கடிதம் கொடுத்துருக்காங்க. அந்தந்த அந்தந்த குடிகளுடைய பிரதிநிதிகள் இப்படி செய்தது மாபெரும் தவறு. அமெரிக்காவினுடைய தமிழ் சங்க தலைவர்கள் பாராட்டு விழா நடத்தக்கூடாதுன்னு எனக்கு கடிதம் கொடுத்துருக்காங்களே, ஏன் இந்த கடிதத்தை நான் வாங்கினோம்? இல்லைடா, இந்த மண்ணில் நாங்கள் அமைதியாக நாங்கள் ஒன்றா இருக்கோம்டா. நீங்கள் கலவரத்தை ஏற்படுத்துங்க, நடத்துங்க, நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க. நீங்கள் இங்கே எங்களுடைய தமிழர்களை பகை மூட்டி நீங்கள் அடிச்சுக்க வைக்கலாம். என்னை போன்றவர்கள் ஒருபோதும் விடமாட்டோம்.
ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தமிழ் குடிகள் அத்தனையும் ஒன்று சேரும். எங்களை எவையவெல்லாம் பகமூட்டி அடிச்சுக்க வச்சானோ மொத்த அடியையும் திருப்பி கொடுக்குற காலம் வரும். எவனாலையும் தடுக்க முடியாது. நாங்கள் பழி வாங்கணும்னு நினைக்கல. இது எப்படி சரியா இருக்குமா? இப்படிலாம் பேசலாமா? நாங்கள் பேசலை, நிறுத்திக்கிறோம். நீங்கள் இனிமேலாவது நிறுத்திங்க, பண்ணது வரைக்கும் போதும். எப்படி ஒரு இயக்குனர்கிட்ட சொல்லி சொல்லுன்னு சொன்னோம், இது வரைக்கும் அந்த இயக்குனரும் பேசலை, நாங்கள் அடித்தே எடுக்கல. எப்படி சிவகுமார் அவர்கள்ட்ட நான் குறுஞ்செய்தி அனுப்பி அவரும் பேசலை. ஆனாலும் கூட பதட்டத்தை தடிக்கணுங்கிறதுக்காக மருத்துவர் ராமதாஸ் ஐயாவுக்கிட்ட முந்தானத்து பேசினேன். நான், ஐயா இப்படியெல்லாம் நடக்குது. அவர் வருத்தத்தோடு கேட்டார், ஏன் இப்படி இல்லாத உன்னை ஏன் படைப்பு செய்யணும்? நீ பண்ணும்போது சந்தனக்காடு ஆட்டோ சங்கர்லாம் உண்மை சம்பவம்னு அப்படியா நீங்கள்லாம் பண்ணீங்க? ஏன் இந்த பாரதி ராஜா ஏன் இப்படி பேசுகிறாரு? அவரெல்லாம் நான் ரொம்ப மதிக்கிறேனே அப்படின்னார். நான் சொன்னேன், இல்லையா, அது ஏதாவது நிர்பந்தம் இருக்கலாம், நான் யாரையும் எங்கேயும் விட்டு கொடுப்பதில்லை. ஐயா ஒருவேளை அவங்க தரப்பில் ஏதாவது இப்படி கொந்தளிச்சுக்கிட்டு வேறு வேறு மாதிரி இருக்குது, நாங்கள் வரோம் பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு அங்கங்கே ஒரு இதாக இருக்குது, இது ஒரு ஒரு சூழலில் வேறு மாதிரி ஆயிரும் ஐயா, ஒருவேளை அவங்க தரப்புலேருந்து பேசுனா அப்படின்னு கேட்டேன். அப்படி இழுக்கத்தேன் நான், அவங்க யாரையாவது சந்திக்கிறதுனாலும் கூட அப்படி, ஏன்னா அவர் சென்னையில் இருந்தார். அப்போ நான் யாரையும் உயர்த்தி சொல்வதற்காக, வக்காலத்து வாங்குவதற்காக சொல்லலை. அவர் சொன்ன வார்த்தை அப்படி வந்தால் நேரில் கூட வேணாம் கௌதமன், ஃபோனில் ஒரு வார்த்தை பேச சொல்லுங்கள், எல்லாம் அமைதியாக இருக்கட்டும். இது அவர் சொன்ன வார்த்தை, வேணாம் இது சொன்ன வார்த்தை. அப்போ இந்த மண்ணில் கலவரத்தை தூண்டுபவர் யார்? யாருக்காக இத்தனையும் நடக்குது? இதை யார் தடுத்திருக்கணும்? என்ன முற்போக்குவாதிகள், எங்கேயா இருக்கீங்க முற்போக்குவாதிகள்? நான் கேட்குறேன், நான் ஒரு கம்யூனிஸ்டுக்காரனுடைய பிள்ளை, நான் இன்றைக்கி தமிழ் தேசியம் பேசுகிறேன். என்னை எங்கள் அப்பா இறுதியாக நின்றது தொடர் தமிழரசனுடையும் கலியபெருப்பாளுடையும். எனக்கு பேர் வைத்தது யார்? தந்தை பெரியார். பெரியார் கொள்கையில் எனக்கு முரண்பாடும் உண்டு, ஏற்பும் உண்டு. ஆனால் முழுவதுமாக நான் தமிழ் தேசியம் பேசுபவன். எங்களுக்காக பேசின அத்தனை தலைவர்களும், அது பெரியாராக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், கலைஞர் கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், இந்த தமிழ் மொழியை காப்போம், இந்த தமிழ் இனத்தை காப்போம். இவர்கள் பேசியதெல்லாம் தமிழ் தேசியம். ஆனால் நாங்கள் பேசும்போது மட்டும் தீவிரவாதிகள். எப்பொழுது ஒரு முடிவுக்கு வரப்போறீங்க? உங்க பின்னாடி நிற்கிறது யார்? திராவிடம் சுமந்த கூட்டம் உங்களை தூண்டிவிட்டுக்கிட்டே இருக்கு. நான் சொல்கிறேன், வி ஸ்டாண்ட் சூரியான்னு சொல்கிறீங்கல்ல, எங்கே போனீங்க? 15 போலீஸ் நிற்குது, வந்து நிற்க வேண்டியதானே? ஒருபோதும் வன்முறையை நான் ஆதரிக்க மாட்டேன். ஒருவேளை வன்னியர் ஒரு அந்த சமூகத்திலிருந்து அந்த இடத்துக்கு போனால், வீட்டை முற்றுகையிட ஒரு போல ஒருவேளை போனால், எதிரில் நிற்பவன் நானாகத்தான் இருப்பேன் ஆரத்தோட. ஆனால் எங்கே போனீங்க? கடைசியாக என்ன செய்ய போகிறீங்க? அம்பேத்கரின் பேரை கெடுக்கிற ஒரு கூட்டம் பின்னாடி நிற்குது. நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. நாட்டில் இவ்வளவு பிரச்சனை நடக்குதே, நான் கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன். நான் என்றும் மதிக்கிற எங்கள் ஊடகவியலாளர்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் எல்லாம் நேர்மையாக செயல்படுகிறீர்களா? அறத்தோடு செயல்படுகிறீர்களா? உங்களுக்கும் ஒரு வகையான குரூரம் இருக்கத்தானே செய்கிறது. அடிச்சுக்கிட்டோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன் இந்த மோசமான பார்வை எப்படி வந்தது? உங்களையெல்லாம் கட்டுப்படுத்தவோ அல்லது இதை காணாமல் இருக்க சொல்வதோ யார்? நான் கேட்குறேன், உரிமையோடு கேட்குறேன். நானும் கேட்கலன்னா இந்த மண்ணில் நாளைக்கு நியாயத்தை கேட்க எவனும் இருக்க மாட்டான். அந்த அடிப்படையில் கேட்குறேன். ஏன்னா நான் இந்த சமூகத்தில் பிறந்திருக்கலாம், ஆனால் நான் எல்லா சமூகத்துக்காக நின்னவேன், நாளைக்கு நிற்க போகிறேன். ஏதாவது ஒரு களத்தில், நான் பொய்யெல்லாம் சொல்லல, உணர்ச்சி வசப்பட்டுலாம் சொல்லலை, ஏதாவது ஒரு களத்தில் என் தமிழ் இனத்திற்காக, என் தமிழ் குடிக்காக அந்த உயிர் போனால் அதை பெருமையாக நினைப்பவன், அதற்காக காத்திருப்பவன். ஏன் நிற்கிறீங்க? நேர்மையற்றி ஏன் நிற்கிறீங்க? எத்தனையோ இடத்துல விவாதம் நடத்துகிறீங்களே, அத்தனை தொலைக்காட்சிகளும் போய் சூர்யா வீட்டில் நிற்கலாம்ல? சிவகுமார் அவர்களையோ சூர்யா அவர்களையோ அழைத்து இதுக்கு என்ன பதில்? ரஜினி அவர்களை ஓட ஓட துரத்தி எல்லாம் பேட்டி எடுத்திருக்கீங்கல்ல. ஏன் சூர்யா அவர்களையோ, ஒரு பத்திரிகையாளனாக இருந்த ஞானவேல் அவர்களையோ
உங்களால் ஏன் ஒரு பொது வெளியில் சந்திக்க முடியல, ஏன் சந்திக்க அழைக்கல, நீங்கள் என்னத்தை நிலைநாட்ட போகிறீங்க? நாலாவது தூணில் ஒரு தூண் உடைஞ்சா ஊனமானா இந்த மண்ணை யார் காப்பது? நீதியரசர் சந்துரு அவர்கள், அந்தோணிசாமின்னு சொன்னால் மதக்கலவர வரும், அக்னி சட்டினா வராதா? இப்பொழுதும் சொல்கிறேன், இது மிகப்பெரிய கலவரமாக சிக்கலாக இந்த மண்ணில் இருக்கிற இன்னும் மற்ற குடிகளையும் தூண்டிவிட்டு பிரச்சனை ஆவதற்குள்ளாக தமிழ்நாடு அரசு தலையிடணும். இல்லாட்டி இப்போனா நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயம் வரும். உளவுத்துறை வந்திருக்கு, தெரியும், உடனுக்குடன் செய்தி போகும். நான் சொல்கிறேன், இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு என்னை பயன்படுத்தினால் நான் பயன்படுவேன். இன்னொன்னு சொல்றேன், காலம் கடந்துகிட்டே இருந்தா இந்த பிரச்சனையை எவராலும் தடுக்க முடியாதுங்கிறத இங்க வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் கூட தெரியும். அதனால நேர்மை கொண்டு சூர்யா அவர்களும் ஞானவேல் அவர்களும் உடனடியாக பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நடத்த வேண்டும். செய்தது தவறுதான் என்பதை நேரடியாக ஒப்புக்கொள்ள வேண்டும். ஊரில் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிவிட்டு எவன் யார் இதன் பொருட்டு புண்பட்டிருந்தால் வருத்தத்தை யாருக்கு? பக்கத்தில் இருக்கிற சூர்யாவுக்கு பேரை சொல்ல முடியுது. அப்போ இதை சொல்லித்தான் ஆகணுமா? அவ்வளவு புடிவாதமா உங்களுக்கு? தவறு செய்தவன் எவனாக இருந்தாலும் பொது வெளியில் அவன் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுதான் அறம், அதுதான் நீதி, அதுதான் நேர்மை, அதுதான் இத்தனை காலமும் இவர்கள் திங்கிற சாப்பாட்டுக்கும் இவர்கள் போகிற காருக்கும் இவர்கள் வாழ்கிற வசதியான வாழ்க்கைக்கும் இந்த தமிழ் குடிகள் தாங்க, அதாவது சேரல்றவன் தெருக்கூட்டுறவன் எங்கள் தமிழ் குடிகள், வேலை செஞ்சு காட்டிலையும் மேட்லையும் வேலை செஞ்சு அந்த காசிலிருந்து கொண்டுட்டு வந்த இந்த குடிகள் நாளைக்கு அடிச்சுக்க கூடாதுன்னு நினைச்சா தவறு செய்தவர்கள் பொது வெளியில் வந்து பேசித்தான் ஆகணும். இது நீண்டு கொண்டே போவதை நான் விரும்பவில்லை, அதனால தான் இந்த படைப்பை நான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ எதுக்காக இந்த படைப்பை போடணும்? ரெண்டு விடயம் சொன்னேன், ஒன்று சொல்லிட்டேன், இன்னொரு விடயம் என்னென்னா, சதாசிவம் கமிஷன் சொன்னது போல மீதம் இருக்கிற 2.5 கோடியை தமிழ்நாடு அரசு ஐயா கலைஞர் அவர்கள் என்னிடம் வாக்கு கொடுத்தது போல, சண்முகநாதன் ஐயா இப்பி இருக்கார், அந்த 2.5 கோடியை மீதம் உயிரோடு இருக்கிற அந்த மக்களுக்கும் அல்லது அந்த உயிரை இழந்த அந்த குடும்பத்துக்கும் தமிழ்நாடு அரசு கொடுக்கணும்னு நான் உரிமையோடு கேட்டுக்கிறேன். இந்த வழி சுமந்தவனாக, இன்னும் அந்த வழியிலிருந்து விடுபடாதவனாக, நீங்கள் உடனடியாக இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் என்று நம்புகிறேன். இது தொடர்ந்தால் அத்தனையும் இதை வேடிக்கை பார்த்தால் நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், ஒரே ஒரு விடயம்தான் நான் சொல்லுவேன், ஐயா சந்துரு அவர்களும் சகோதரன் சூர்யா அவர்களும் இயக்குனர் ஞானவேல் அவர்களும் உங்களையெல்லாம் தூண்டிவிடுகிற அறிவு சார்ந்த புலமை உள்ள கூட்டமும், நீங்கள் 100 பேர் இல்லை 1000 பேர் வேணாலும் வந்து நில்லுங்க, நான் ஒற்றை ஆளாக உங்கள் முன் வந்து நிற்கிறேன், வாதத்தையும் விவாதத்தையும் தொடங்குவோம், இறுதியில் நான் தோற்றால் நேர்மையற்ற நிலை என்பது என்னுடைய நிலை என்பது நிறுவனமானால் உங்கள் முன்னாடி நான் நெடுஞ்சாங்கடையாக விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன், இல்லை என்றால் என்ன செய்வது என்று நீங்கள் தோற்றால், அத்தனை பேரும் நீங்கள் தோற்றால் என்ன செய்வது என்பதை நீங்களே முடிவு செய்யுங்க. இந்த மண், இந்த மக்கள், 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த இனம் அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருப்பதற்கு தவறு செய்தவர்கள் தங்கள் நிலையை ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் சாதி இருக்கா? சரி, எல்லாரும் அமைதியா இருக்கணும். கேள்வி கேட்பவருக்கு உரிமை இருக்கு, அந்த கேள்வி துச்சமாக பார்ப்பதோ இல்ல வேற ஏதாவது ஒரு மனநிலையோ எவருக்கும் வரக்கூடாது, எனக்கு வராது. நான் எவர் எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்றேன். தேவர் மகன் வரும்போது பிரச்சனை வந்தது. ஏன் பிரச்சனை வந்தது? திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்தது உண்மை. ஆமா,
சமூகத்துல சாதி இருக்கா இல்லையா சொல்லுங்க, வேற யாரும் பேசாது. இந்த சமூகத்துல சாதி இருக்கா இல்லையா? இருக்கா? இந்த சமூகத்துல இருக்கிற சாதியில இருந்து தானே போயிருக்காங்க அங்க சினிமாவுக்கு. இந்த சாதியில யாருக்கும் இல்லாத வேற எங்கேயாவது இருந்து வந்தாங்களா? எந்த சாதியிலும் இல்லாத ஒரு கூட்டம் எங்க இருந்து பெறப்படுத்து வந்து இந்த படைப்புகள் செய்தா? நான் கேக்குறேன் சொல்லுங்க. ஏன் நான் சொல்லணும்? நீங்க சொல்லுங்க. இங்க இங்க இருக்கிற தமிழ் குடிகள்ல இருக்கின்ற இந்த தமிழ் குடிகள்ல இருந்து அதுல பிறந்து வராதவர்கள் இந்த சினிமாவில் இருக்காங்களா? பதில் இல்ல. இதுதான் பதில். நான் சொல்றேன்ல, இதுதான் பதில். இதுக்கு மேல கேள்வி இருந்தா நீங்க கேளுங்க. நான் வெளிப்படையா சொன்னேன்னு வச்சீங்களேன், சூழல் மாறும், தலைப்புகள் மாறும். இல்ல, அதெல்லாம் நான் தான் சொல்றேன். நான் கலவரத்தை ஏற்படுத்த வந்தவன் அல்ல. காயம்பட்டு இருந்தாலும், மறுபடியும் காயம்பட்டாலும் இந்த இனத்திற்காக நிற்கிற ஒரு போர் வீரன். அதனால காயப்படுத்துவது என்னுடைய நோக்கம் இல்ல. இருந்தால் கேட்கலாம். இதான் தெளிவா சொன்னனே, ஓபனா. திராவிடர்கள் என்பவர்களை எல்லோரும் நான் குற்றம் சாட்டவில்லை. ஆனால் திராவிடம்ங்கிற அந்த சொல்லையும் இந்த மண்ணின் ஆட்சி அதிகாரத்தையும் நிரந்தரமாக தன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு தமிழர் குடிகளை அழிக்கணும், அடக்கணும், நிரந்தரமா முடக்கணும்னு நினைக்கிற அந்த திருட்டு திராவிட கூட்டமும், நாங்கள் எல்லோரும் மதிக்கிற ஐயா அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை வச்சுக்கிட்டு ஒரு சில புல்லுருவிகள் கூட்டம் நின்றுகிட்டு இந்த பிரச்சனை ஊதி பெருசாக்குது இல்ல, இந்த கூட்டங்கள் தான் இந்த மண்ணுக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத, அல்லது சம்பந்தமே இருந்தாலும் கூட இந்த இந்த மண்ணின் பூரவுடி மக்கள் ஒன்று சேர்ந்து விட கூடாதுன்னு நினைக்கிற அத்தனை தீய சக்திகளும் தான் சூர்யா அவர்கள் பின்னாடியும் ஞானவேல் அவர்கள் பின்னாடியும் நிக்குது. இதை விட தெளிவா சொல்லணுமா? இல்ல, நான் அப்படி நினைக்கிறேன். எல்லா முதலமைச்சர்களும் படைப்புகளை பாக்குறாங்க, பாக்குறது தவறில்லை. ஏன்னா அவரு சினிமாவில் நடிச்சிருக்காரு, அவங்க அப்பா சினிமா கதை வசனம் எழுதியிருக்காரு, இவர் மகனும் நிறைய படைப்புகள் செஞ்சிருக்காரு. சினிமா அதாவது கலை படைப்புகளை ரசிக்கிற முதலமைச்சர்கள்ங்கிறது மரியாதைக்குரியது. அவர்கள் தங்கள் பணியில அவங்க சரியா இருக்கணும். ஆனால் இவ்வளவு பெரிய கலவரம் வெடிச்சதுக்கு அப்புறமும் காவல்துறையும் அரசு இயந்திரமும் ஆட்சியாளர்களும் அமைதியாக இருப்பது என்பது, நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன், இது சரிதானான்னு நீங்க சொல்லுங்க. எல்லாத்துக்கும் அமைதி கேட்டா எப்படி சகோதரா? என்கிட்ட நீங்க பர்சனலா பேசினா நான் உங்கள்கிட்ட இப்ப பர்சனலா பேசல, பொது வெளியில தான் நான் பேசுறேன். அப்ப உங்க 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 பதிலே இருக்குதா தவறுதாங்கிறது? அப்ப சரின்னு சொல்றீங்களா? அரசாங்கம் அமைதி காப்பது சரியா? எல்லாத்தையும் கேள்வி கேட்டு அமைதியா இருந்த அப்படி அப்படி இங்க என்னுடைய இந்த செந்தம நாடு படைப்பை பார்த்த நீங்கள் எல்லாம் மானுடம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். மனிதத்தை போற்றுகிற, மனிதத்தை காக்குகிற மனிதர்களாக இருப்பீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த படைப்பு உங்களை நிலகுலைய செஞ்சிருக்கும், அதில் மாற்று இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். இந்த படைப்பை பார்த்த உங்களுக்கே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மனசிதைவை, நம் தாய, நம் மகளை, நம் தங்கைய, நம் அக்காவை ஒரு நொடியாவது நினைச்சு பார்த்து சொல்ல முடியாத ஒரு ரணத்தை நீங்களும் துடிச்சிருப்பீங்க. யோசிச்சு பாருங்க, இங்க காட்டப்பட்ட இந்த நிகழ்வுகள்ங்கிறது 5%. இது போன்ற 100 கணக்கான நிகழ்வுகளை
நான் சந்தனக்காடு படைப்பு எடுக்கும்போது எடுத்திருக்கேன். என் மனம் ஒரு படைப்பாளியாக ஒரு தமிழனாக அந்த படைப்பை எடுக்கும்போது அந்த காட்சியை விலக்கி மீண்டும் அதுக்கு உயிரூட்டும்போது இந்த ரணங்களை எல்லாம் இந்த குரூரங்களை எல்லாம் நான் படைப்பாக்கம் செய்யும்போது எப்படியெல்லாம் தவிச்சு துடிச்சிருப்பேங்கிறத உங்களால் உள்வாங்க முடியும். ஒரு காட்சி, எத்தனையோ காட்சிகள் எடுக்கிறேன். மனம் சித்தம் செதஞ்சு தடுமாறி எடுக்கிறேன் உலகத்துக்கு சொல்லணுமே அப்படின்னு ஒரு காட்சி. இங்கே எத்தனையோ பேர் வாக்குமூலம் கொடுத்துருப்பாங்க. தாயோட ரெண்டு பிள்ளைங்க, 8 வயசு பொண்ணு ஒன்று, 9 வயசு பையன் ஒருத்தன். இவங்க சொன்னது போலவே அந்த கர்நாடக அந்த காட்டு மிராண்டிகளுடைய அந்த அதிரடிப்படை கூடாரம் அங்கே அந்த தாயை படுக்க வச்சு உண்மையை ஒத்துக்குன்னு சொல்லி ரெண்டு குழந்தைய தன் தாயின் மார்பிலையும் அவளுடைய உயிர் உறுப்புலையும் மின்சாரம் பாய்ச்ச சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு டார்ச்சர். அந்த குழந்தை அடிச்சா தாய் கெஞ்சிரா கதறா, வைங்க வைங்கிறா, எனக்கு வை வை என் பிள்ளை, என் பிள்ளை அடிக்க, தாய் அடிச்சா வைக்கிறோம் 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 வைக்கிறோம்னு பிள்ளைங்க. இந்த காட்சி, எத்தனையோ காட்சி எடுத்தவன் நான் உணர்ச்சி வசப்படாமலும் இல்லை பற்றக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்ப பிள்ளைங்களை அடிக்கிறான், தாய் அடிக்கிறான், நான் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அந்த ஒரு பெண் குழந்தைக்கு சொல்றேன், நீ அழுதுகிட்டே வைக்கணும். அவன் டார்ச்சர் பண்றான், அடிக்கிறான், அம்மாவை அடிக்கிறான், பையனை அடிக்கிறான், ஒன்ன அடிக்கிறான், மாறி மாறி சொல்லி நீ அழுவணும்னு சொல்லும் போது அந்த புள்ள உதட்டு துடிச்சு அந்த புள்ள நான் சொல்லி கொடுக்க அழுவுது அழுவுது. நான் இந்தாண்ட வசனம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், இந்த புள்ள அழுதுகிட்டே இருக்கு. நான் நடிப்பு தான் சொல்லி கொடுத்தேன். அந்த புள்ள கதறி அழுது தொண்டை விக்கி இப்படி புடிச்சுக்கிட்டு அவ அப்படியே தடுமாறி சாயிரா. என் பிள்ளைய நான் கையால அள்ளி அணைச்சேன். இந்த நடிக்க வந்த புள்ள இருக்குல்ல, அந்த புள்ள உண்மையிலே கதறிச்சு. நான் அந்த பேப்பர் இருக்குல்ல, அந்த காட்சி எடுக்க வேண்டிய பேப்பரை போங்கடா என் மயிருங்களான்னு தூக்கி அடிச்சுட்டு கார் எடுன்னு சொல்லி வேகமா போய் கவுந்தடிச்சு படுத்து அழுதேன். அந்த விடுதியில் யாருக்கு நடந்தது? நான் உயிராக நேசிக்கிற என் தமிழ் இனத்தில் என்னுடைய தாய்க்கு, என் வீட்டு பிள்ளைகளுக்கு, என்னுடைய சகோதரர்களுக்கு அவன் இருளரு. அங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள், அங்கே இருக்கிற வன்னிய மக்கள், பழங்குடி மக்கள், பட்டியசல் சமூகத்து மக்கள் எல்லாத்தையும் 12 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் ஒரு வயதில் குறைவானவனாக இருந்தாலும் நான் ஒரு தாயாக நின்று அந்த படைப்பை செஞ்சேன். ஒருவேளை அந்த காட்சி நான் எடுத்திருந்தால் உங்க முன்னாடி நான் நின்றுக்க மாட்டேன். பைத்தியம் அன்னைக்கே பிடிச்சிருக்கோம். அனிதா வீட்டில் போய் நான் போராடி இருக்க மாட்டேன். அனிதாவின் பெயரில் கல்வியின் தெய்வம்னு சென்னை காமராஜர் அரங்கத்திலையும் நான் இந்த உலகமே திரும்பி பார்க்கும்படியான ஒரு மாநாடு நடத்திருக்க மாட்டேன். இந்தியா முழுக்க இருக்கிற நீதியரசர்கள், கல்விமான்கள், அரசியல்வாதிகள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு என் வீட்டு பிள்ளைன்னு நான் அப்படி செஞ்சிருக்க மாட்டேன். அவனியாபுரத்தில் போய் ரத்தம் தோய தோய அடிக்க அடிக்க எதிர்த்து நின்று சீறி நான் போராடி இருக்க மாட்டேன். எவ்வளவு ஸ்டெர்லைட்டா இருக்கட்டும், கதிராமங்கலமா இருக்கட்டும், நெடுவாசலா இருக்கட்டும், ஆந்திராவில் சுட்டு கொல்லப்பட்ட அந்த மக்களுக்காக படைவீடாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமாக என் வீட்டு பிள்ளையாக படைப்பு செய்யும் போதும் போராட்ட காலத்திலும் நின்னவனா. சரி, ஏன் இப்ப செந்தமிழ்நாடு வரணும்? 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்த, எதுக்குடா இப்ப கொண்டு வந்து போடுற எங்களுக்கு? எங்களை ஏண்டா எங்க மனச சிதைக்கிற? யாருக்காக, எதற்காக? உங்களுக்கு கேள்வி வரும், வரணும். 2010 முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் 2008 எடுக்கப்பட்ட இந்த படைப்புக்காக 2008 ஆண்டுக்கான சிறந்த தமிழ்நாடு அரசுக்கான
சின்னத்திரை இயக்குனருக்கான விருது எனக்கு அறிவிக்கப்பட்டது. வேணாம், எனக்கு யாருக்கும் கைத்தட்டலாம் வேணாம். 1 லட்ச ரூபா பணம் கேடயம். அன்னைக்கு அந்த 1-3 ஆண்டு நடக்க இருந்த நடிகர்கள், இயக்குனர்கள், கலைமாமணி கொடுக்கப்பட்டவர்கள், இவங்க எல்லாருக்கும் வள்ளுவர் கோட்டம் நிறைய நிறைய திரை நட்சத்திரங்களும் கலையுலக ஆளுமைகளும் எழுத்தாளர்களும் நிறைஞ்ச ஒரு சபை. மேடையில் ஜெயகாந்தனும் இளையராஜாவும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் இருக்காங்க. அப்படி வர வர ஒவ்வொருத்தரும் முட்டி போட்டுட்டு சீல்டு வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. பரிதி இளவழி எடுத்து கொடுப்பாரு. இந்த பக்கம் அண்ணன் ராமநாராயணன் அவர்கள் அதுக்கான தொகையோ இதோ மாறி மாறி கொடுப்பாங்க. வந்தா அப்படி ஒரு போட்டா இவர் உட்காந்துட்டே கொடுப்பாரு. அப்படி அவர் அந்த சூழலை தாட்டி நான் போன உடனே நான் விருது வாங்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். என் நண்பர்கள் சொன்னாங்க, படைப்புக்கு கிடைக்கிற விருது வாங்க. ஏன்னா என் மன வலி, நான் அப்பொழுதும் நான் கஷ்டப்பட்டவன் தான். தமிழ்நாடு உலகம் பார்க்க எனக்கு ஒரு சிறந்த இயக்குனர் விருது கொடுக்கறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விடயம். ஆனால் என் இனம் அழிக்கப்பட்டுக்கிட்டு இருந்த காலம் ஈழத்தில் நான் வாங்கணுமா 2010ல் அப்படின்னு முடிவெடுத்த போது என் நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்க, சரி நான் இன்னொன்றுக்கு வேணா இதை பயன்படுத்துறேன். 2010ல் நடந்தது என்ன? சதாசிவம் கமிஷன் ராஜ்குமாரை கடத்தின போது வீரக்குப்பன் வைத்த கோரிக்கையில அப்ப அங்க வீரப்பன் கோரிக்கை ஏற்று ஒரு நீதியரசர் மேற்பார்வையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட மக்கள் யாரும் வன்புணர்ச்சி செய்து கொல்லப்பட்ட அல்லது சுட்டு கொல்லப்பட்ட அந்த தமிழர்களுடைய அந்த விசாரணை நடந்தது. அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்ப அந்த ஆணையம் அமைச்சு விசாரணை நடந்த போது நூற்றுக்கணக்கான எங்கள் வீட்டு பெண்கள் எல்லா சாதியிலையும் கற்பழிக்கப்பட்டது, வன்புணர்ச்சி செய்யப்பட்டது, நிரூபணம் ஆச்சு. யார் யார் அதிகாரிகள் எல்லாமே பட்டியல் தயாராச்சு. அதுபோல எத்தனை பேர் ஆண்களை சுட்டு கொல்லப்பட்டு அந்த மேட்டூர் டேம்ல வீசப்பட்டது எல்லாமே. அப்ப 5 கோடி ரூபா கர்நாடகமும் 5 கோடி ரூபா தமிழ்நாடும் கொடுக்கறதா அந்த விசாரணையின் முடிவில் அதை சதாசிவம் கமிஷன் அறிவிச்சாங்க. 2.5 கோடி எஸ்எம்எஸ் கிருஷ்ணா கொடுத்தாரு, 2.5 கோடி கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொடுத்தாரு. அங்க 2.5 கோடி வரல, இங்க 2.5 கோடி வரல. நான் எதுக்கு பயன்படுத்தினேன்னா, போன உடனே எனக்கு விருது, நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், அந்த கோரிக்கையை நீங்க நிறைவேற்றினீங்கன்னா நான் இந்த விருதை வாங்கிக்கிறேன். பாக்குற என்னையா சிறந்த இயக்குனர் விருது என்ன என்ன அப்படின்ற கண்ணாடி தூக்கி போட்டு பாக்குறேன். நான் சொன்னேன், ஐயா மன்னிச்சுங்க, நான் வாங்கிக்கிறேன். அந்த பாதிக்கப்பட்ட அந்த கடிதத்தை கொடுத்தேன். அந்த கடிதத்தை வாங்கி அவர் பின்னாடி சண்முகநாதன் ஐயாவிட்ட கொடுத்தாரு. சண்முகநாதன் ஐயா கொடுக்கும்போது நான் சொன்னேன், ஐயா அதை பிரித்து படிங்கய்யா, நீங்கள் படித்ததுக்கு அப்புறம் தான் நான் விருது வாங்குவேன். ராமநாதன் நான் என்ன என்னங்கிற இல்லைங்கய்யா கொஞ்சம் மன்னிச்சுங்க அப்படின்ட்டு நானே அவர் கையில் திரும்பி வாங்கினதை நானே பிரித்து ஐயா அப்படின்னு அவர் படிக்க சொல்லிட்டு நான் சொன்னேன், அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் யா நேரில் நான் தான் எடுத்தேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் இந்த விருது கொடுக்க மாட்டீங்க, நீங்கள் படிப்பை ரசிக்கிறவர், அந்த மக்கள் இன்னும் மனநோயோடு அலையிறாங்கய்யா, இன்னும் பிள்ளைங்க தருதலையாக சுத்துது, பெண்கள் எத்தனை பேருக்கு மனநிலை பாதிச்சிருச்சு, மருந்து கூட வாங்குறதுக்கு எதுவும் இல்லையா, நீங்கள் அந்த 2.5 கோடி கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நல்லா இருக்கும்யா, நீங்கள் அது கொடுக்குறேன்னு சொன்னால் வாங்கிக்கிறேன், நான் உங்களை வந்து வேற எதுவும் நான் இது அப்படின்னு நான் ஒரு பிதற்றலாக கடைசியாக அவர் சொன்னார், சரி பார்க்கலாம் செய்யலாம் அப்படின்னார். அதன் பிறகு நான் விருது வாங்கிட்டேன். இது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு நிலகொள்ளலை. நான் தொடர்ந்து சண்முகநாதன் ஐயாவை தொடர்படுத்துறேன், கோபாலபுரத்துக்கு ஓடுறேன், அந்த மக்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் உங்களுக்கு எப்படியும் நான் நிவாரணம் வாங்கி தருவேன். எனக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நடுராத்திரில் கூட அடிப்பாங்க, என் புருஷன் உதைக்கிறான், குடிச்சிட்டு வந்து உதைக்கிறான், நான் இவன் என்னன்னா நீ எவன் கூட படுத்துன்னு கேட்குறான், இப்படி இன்னும் தொடருது, ஏதாவது ஒன்று செஞ்சால் நல்லா இருக்குமே, இப்படி இப்படி எத்தனையோ அலைபேசிகள் பல ஆண்டு 12 ஆண்டுகள்ல இப்போதான் ஒரு 3 ஆண்டுகளாக நின்றுது, இப்போ கூட ஒரு சகோதரி பேசிகிட்டே இருப்பாங்க. இப்ப நான் சண்முகநாதன் ஐயாவிட்ட போய் கேட்டுக்கிட்டே இருக்கேன், எங்களுக்கு எப்பொழுதும் போல இந்த இனத்துக்கான ஒரு பின்னடைவா துரதிருஷ்டமா சொல்லலாம், அவர் சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கேன், இருங்க இருங்க நான் உங்களை கூப்பிடுறேன் ஐயாவிட்டன்னு சொன்னவர் சொல்லிட்டு இருக்காரு. அன்னைக்கு மாலை தேர்தல் அறிவிப்பு வருது, அடுத்த சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு அடிச்சு நான் திரும்ப தொடர்படுகிறேன், அறிவிச்சுட்டாங்க இனிமே செய்யக்கூடாதது, ஐயா சொன்னாரு அடுத்தது வந்தவுடனே செய்யறன்னாரு. உங்களுக்கு தெரியும் 10 ஆண்டாக அதிமுக ஆட்சி, என்ன அந்த மக்கள் தொடர்பு எடுக்கும் போதெல்லாம் எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கும்,
வார்த்தை வாக்கு கொடுத்துட்டமே. நான் வீடு மாத்தும் போதும் இல்ல எதையாவது ஒண்ணு பிரிச்சு எடுக்கும் போதும் இந்த செந்தமிழ்நாடுன்னு போட்டு ஒரு டாக்குமெண்ட் எடுத்துமே அப்படின்னு அதை எடுத்து இப்படி பார்த்தா என்னைக்கு இதை போடுற என்னைக்கு இதை இதை வச்சு இந்த மக்களுக்கு ஒரு விடிவுகாலம் கிடைக்கும், இது எப்ப பயன்படுத்த போறோம், ஆட்சி அதிமுக என்ன செய்ய முடியும், சுட்டு அதாவது நேர்மையற்ற முறையில காட்டுல மிருகத்தோட மிருகமாக இருந்தவன் மனிதனாக வாழ்ந்திருக்கான், ஆனா நாட்டுல மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் காட்டு மிராண்டிகளாக அந்த மண்ணில போய் குற்றம் செஞ்சிருக்கான், குரூரம் பண்ணிருக்கான். அதிரடி படைங்கிற பேர்ல அயோக்கிய பயிலுங்க. எவன் கேட்கறது இவனுல, எவன் கேட்கறது, சிங்கள அந்த காட்டு மிராண்டிகள் எங்கள் ஈழத்தில் எங்கள் பெண்களை எங்கள் பிள்ளைகளை அழிச்சானுடைய இதுவரைக்கும் நீதி உண்டா? மூணு முறை ஐநா சபையில் நான் போய் பேசியிருக்கேன், போராடிருக்கேன், என்னுடைய இதே போன்ற உயிரை உழுக்கிற ஒரு ஆவணப்படம் அங்கே திரையிடப்பட்டிருக்கு சேனல் போருக்கு பிறகு என்னுடைய படைப்பு. யாருன்னு நான் போய் இத்தனை போராட்டத்தில் கலந்துக்கிட்டேன். அப்போ எடுத்தெடுத்து பார்க்கும்போது நீங்க வீரப்படை பிடிக்காத இந்த கூட்டத்துக்கு அண்ணா நகரில் ஆறுகிறவங்க எல்லாம் கட்டை பதவிகள் சரி அதிகாரம் அதிகாரம் ஒருபோதும் தவறு செய்பவனை தண்டிக்காது, ஏன்னா அவன் கையில தான் இருக்குது அது. அது ஏன்னா நாளைக்கு தண்டிச்சாலும் கூட அவன் வரும்போது நம்மளை தண்டிச்சுட்டா என்ன செய்யறது, இதான் அது 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 கை கோர்க்கும், அதுதான் நடந்துகிட்டு இருந்தது. தனி ஆவர்த்தனம் பண்ணுவது என்பது அடையாள அரசியல், இது ரொம்ப கேவலமா இருக்கு, அதை முதல்ல நம்ம விடணும். ரெண்டாவது விஷயம், இந்த சாதியை தூக்கிட்டு வந்து நிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு அரைவேக்காட்டு அரசியல் தான் தெரியும் அப்படின்றதனுடைய வெளிப்பாடு. இது எல்லாமே இந்த தனி ஆவர்த்தனம் பண்றது, அங்க போய் அடையாள அரசியல் பண்றது, அங்க போய் உள்ள பூந்துட்டு இக்கணா வைக்கிறது, அப்புறம் சாதியினாலதான் பாக்கலன்னு சொல்றது, இதெல்லாம் அரைவேக்காட்டுத்தனமான கேவலமான ஒரு அரசியல்.